ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி குக்கரில் பிரியாணி செய்ய போகிறோம். அரை கிலோ அரிசி, முக்கால் கிலோ சிக்கன் வச்சு செய்ய போகிறோம். நாலு பேர் ஒரு வேளைக்கு தாராளமாக இதை சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு சிக்கன் மேரினேட் பண்ணோம். அதுக்கு சிக்கனில் கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இந்த மாதிரி ஊற வைக்கும்போது கறியில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் பிடிச்சி நல்லா சுவையாக இருக்கும் பிரியாணியோடு சாப்பிடும்போது. அடுப்பில் குக்கர் வச்சுட்டு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பிரிஞ்சியில் பட்டை, லவங்கம் இதெல்லாத்தையும் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய், வெட்டி வச்ச 4 வெங்காயத்தை போட்டு நல்ல கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆனதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகும் வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போது வெட்டி வச்ச 4 தக்காளி ஆட் பண்ணி மறுபடியும் அதை வதக்கிக்கலாம். தக்காளி லைட்டாக வதங்கினதும் மேரினேட் பண்ண சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கணும். சிக்கன் கால் வேக்காடு வெந்ததுக்கு அப்புறம் பிரியாணிக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டு மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட போகிறோம். சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் புதினா இலைகளை போடணும். நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஏற்கனவே கழுவி ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை இப்போ ஆட் பண்ணுறேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கிரேவியில் தண்ணி சேர்க்காமல் அந்த கிரேவியில் இருக்கிற எண்ணெய் எல்லா அரிசிலையும் ஒட்டுற மாதிரி லைட்டாக கிளறி விடணும். அரிசி உடஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அரிசி நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி கிளறி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடணும். குக்கரை மூடி வச்சுட்டு 1 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 1 விசில் வந்ததுக்கப்புறம் ஆவி அடங்கினதுக்கப்புறம் நம்ம திறந்துக்கலாம். நான் லெமன் ஃபஸ்ட்டே சேர்க்காததுனால இப்போ சேர்த்து லைட்டாக கிளறி விட போகிறேன். இந்த லெமனை நீங்கள் முன்னாடியேவும் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சாதம் கொஞ்சம் கூட குக்கரில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மெத்தடில் செஞ்சீங்கன்னா இப்படி பொல பொலன்னு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான பிரியாணி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.